நான் உங்க காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன். அண்ணன் ஏழுமலன் அண்ணன் இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நமக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம். விவசாய சிரிப்புக்கு சொந்தக்காரன் அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் காக்கலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என் தாத்தா முப்பாட்டம் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். மூலத்துக்குலாம் ரொம்ப ஃபேமஸ், அதுவும் உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான மருத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஊரில் தான் ஃபேமஸ்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு, சிறுகிழங்கு விவசாயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப 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 கம்மி தாங்க அது பண்ணுற விவசாயத்தோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா. அது அண்ணன் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு அண்ணன் ஊருக்கு போயிட்டு அது ஒரு வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லலாம், இந்த ராஜா காலத்தில் சாப்பிட்ட ஒரு உணவுல முக்கியமான உணவு சிறுகிழங்கு. ஏன்னா நம்ம பாருங்கள், பொங்கல் பண்டிகை வந்தால் மறக்காமல் சிறுகிழங்கு வச்சு தான் சாமி படிப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சிறுகிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஊரில் ஃபேமஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெல், வெண்டைக்காய், வாழை, வாழை வந்து அவர் முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கிழங்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமந்தி பூ, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து வித்தியாசமான அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சொல்ல மாற்று பயிர்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பயிர்கள் பார்க்கல, அவர் போடுற வீடியோஸ் பார்க்கல, அவ்வளோ மனசில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிங்க, மிஸ்டேக் மீனிங்ஸ் வந்து காட்டு பண்ணிங்க வந்து அந்த வாழை மரத்தை அழிச்சிச்சிங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 வாழை வச்சார். 400 வாழைக்கு செலவு பண்ணுறதுக்கு கடனை வாங்கி செலவு பண்ணார். அதுவும் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த வெளியே போயிட்டு மூட்டை தூக்கி எடுத்துகிட்டு வந்தால் அந்த கடத்தை அடிச்சிட்டு இருக்காரு. அந்த மட்டும் இல்லாமல் அந்த விவசாயத்தை விட்டு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டிகிட்டு இருக்காரு. எங்கடா அழிஞ்சிருப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 200 வாழைக்கிட்ட அந்த காட்டு பண்ணிங்க வந்து நாசம் பண்ணிச்சிங்க. டெய்லியே ஒரு 50 கண்ணா பிடிங்கி பிடிங்கி போட்டு நாசம் பண்ணிச்சு. ரொம்ப மனசுக்கு எனக்கு வயதுனா இது நம்மளுடைய சேனல் நம்ம அது ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். நம்ம கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறதுனா, ஒரு விவசாயம் பண்ணணும்னா அதில் லாபம் அதனோட போகிறாங்க, நஷ்டம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஐயோ ஏன்டா இந்த விவசாயம் பண்ணணும், வெளியே போனோம்னு. ஆனால் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அந்த வாழை மரத்தை ரெடி பண்ணி திருப்பி நான் வாழை விவசாயம் பண்ணுவேனா, ஸோ நான் திருப்பி கொண்டு வருவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கை வந்து அண்ணன்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் தனி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஊரில் பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தனி தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு அவங்களுடைய அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் அவங்க மனைவிக்கு, அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னா என்னுடைய மனைவி வந்து எனக்கு சப்போர்ட் ரொம்ப இருந்த மாதிரி தான் பண்ண முடியும். இல்லை அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கணும், இல்லை கணவன் சப்போர்ட் இருக்கணும். அதில் இவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. ஏன்னா அவர் பேசுகிறதாகட்டும் அவர் பண்ணுறதாகட்டும் அந்த டைமிங் ஒதுக்கி நீ போய் பண்ணு பரவாயில்ல நீ போய் யூடியூப்பில் காட்டு வெளி உலகத்து தெரிஞ்சு நான் சிலையா சிலெல்லாம் கலாய்ப்பாங்க. அதெல்லாம் தாங்கி தான் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு மனசுன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்தமாரி அவங்க ஒய்ஃப் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அக்காவுக்கு ரொம்ப வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விவசாயத்தில் வந்து இங்கே யாரும் சப்போர்ட் பண்ணுறது யாரும் இல்லை சொல்ல, அக்கா வந்து விவசாயியுடைய கணவனுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்னு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு செல்ல குழந்தை இருக்குது பையன், அவரும் வந்து அடுத்த விவசாயியாக வளர்ந்து வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்பாருங்க, எப்படின்னா ஒரு விவசாயிக்கு அழகே என்ன சொல்லுவாங்களா, ஃபுல்லாக யாராலையும் கற்றுக்க முடியாது, நானும் கற்றுக்கல, யாருமே கற்றுக்க முடியாது. ஏன்னா விவசாயத்தில் நிறைய கற்றுக்க வேண்டியது. அண்ணன் என்கிட்ட கேட்பாரு, அண்ணா நான் அத்தை என்ன நான் பண்ணலாம், அத்தை நான் விவசாயம் பண்ணலாம், நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கணும். அந்த ஒரு குணம் இருந்தாவே நிறைய விவசாயிங்க இங்கே வளர்ந்து மேலே வரி வர முடியும். அது அண்ணங்கிட்ட நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது. நானும் எல்லாத்தையும் கற்றுக்கலைங்க, நானும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்துட்டுருக்கேன், மேலே வந்துட்டுருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து அண்ணனுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அண்ணா அந்த வாழை மரம் ஆயிஞ்சிச்சிலண்ணே, அது எவ்வளோ நீங்கள் மனசு வேதனை பண்ணுறீங்க, அது கொஞ்சம் நீங்களே உங்கள் வாயில் சொன்னால் தெரியுண்ணே. நான் வந்து சொல்லலாம் எனக்கு அது ஒரு வழி வந்து எனக்கு புரியும், ஆனால் அது பட்ட வழி வந்து அவருக்கு தானே தெரியும், அது அவர் சொன்னால் தெரியும். என் கொடுத்து சொன்னார்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்லுங்கண்ணே, அதாவது ரெண்டு டைம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு போட்ட நாள்லேருந்தே தொடர்ந்து பன்றிகள் வரதான் செஞ்சுது. மறுபடியும் நம்ம வாழைக்கண்ணு போட்ட நாள்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3வது இலை 2வது இலை வரும்போதே நமக்கு பன்றிகள் தொல்ல ஆரம்பிச்சுட்டு, அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாற்றியே வந்து நிறைய நஷ்டம் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற வாழைகளை ஃபுல்லாகவே அழிச்சிட்டு அப்போ நமக்கு கூட கொஞ்சம் விவசாயத்தை விட்டுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரியே நிறைய அப்படியே ஒரு அந்த ஸ்பாட்டில் நமக்கு பயங்கர கோபம் வரும். அப்போ கூட அண்ணன்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி இப்படியே பேசுவோம். அப்புறம் நிறைய கஷ்டம்தான் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம பல வேலை பார்த்து தான் அங்கே சாப்பிடாமல் கூட நிறைய முதலீடை போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நிறைய அழிஞ்சு போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுமே அதை நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நம்ம ஒரு 14 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம்.
இந்த பன்றி அதாவது அஞ்சறிவு இருக்க பன்றிக்கு எவ்வளோ ஒரு இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆறறிவு இருக்கு. மறுபடியும் தொடர்ந்து எவ்வளோ அலிச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ணனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பார்த்தது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவருடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே ஒரு டங்குன்னு ஒரு பட்டன் தட்டி விட்ருங்க அண்ணன். ஏன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு என் கூட சேர்ந்து போராடிட்டுருக்காரு. நிறைய சேனல் நான் சொல்லியிருப்பேன், மணிகண்ணன் சொல்லிட்டு லைவ்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் பண்ணி நான் நம்புகிறேன். உங்ககிட்ட உதவி தான் கேட்குறேன், அதிகாரம் எதுவும் பண்ணல. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறீங்க. விவசாயம் பிடிச்ச உங்களுக்கு நண்பருக்கு நன்றி, வணக்கம் எல்லாருக்கும்.